ஒரு பெருங்காப்பியம் என்றால் ஒரு தலைவன் தான் இருக்கணும் பெண்களுக்காக குரல் கொடுத்து பெண்ணினுடைய பெருமையை உண்மையாக உன்னதத்திலே கொண்டு போய் வைத்தவர்கள் ரெண்டே பேர் ஒன்று ரெண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் இருபதாம் நூற்றாண்டிலே பாரதியார் பெண்கள் குலதெய்வமாக வணங்கணும் அவங்க ரெண்டு பேரையும் சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ ஜாதி படைக்கவும் செய்வோம் இது பாரதி அது வரைக்கும் எல்லா காப்பியத்துக்கும் தலைவன் தான் ராமாயணத்துக்கு யார் தலைவன் ராமன் பாரதத்துக்கு யார் தலைவன் சொல்ல முடியாது சட்டை இல்லா பம்பரம் போல் ஆட்டி வைத்தானே சகுனியா அல்லது துரியோதனனா அல்லது கர்ணனா தர்மனா பாஞ்சாலியா யாரை சொல்ல முடியும் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தர் கிருஷ்ணனா சொல்ல முடியாது கந்தபுராணத்துக்கு யார் தலைவன் கந்தன் ஆனால் இங்கே சிலப்பதிகாரத்துக்கு யார் தலைவன் தலைவனே இல்லை தலைவிதான் தலைவிதா முதன் முதலாக தலைவனை வைத்தால்தான் பெருங்காப்பியம் என்ற நிலை மாறி ஒரு தலைவியை வைத்து பாடியவர் இளங்கோவடிகள் இங்கிலாந்து போனா அரசனுக்கு மரியாதை அரசனே கிடையாது எலிசபெத் மகாராணி அரசி அவளுடைய கணவனுக்கு அரசியன் கணவன் தான் பேரே தவிர அரசன் இல்லை எலிசபெத் வந்து சீட்ல உட்காந்தா முதல்ல மண்டி போட்டு வணங்குறத அவள் புருஷன்தான் அரசிக்கு வணக்கம் பல பேர் வீட்டில் வண்டி போட்டு வணங்குற அது வேறு விஷயம் சபையிலே வணங்குவது அவர் அரசன் அல்ல அரசியின் கணவன் அது மாதிரி கண்ணகியின் கணவன் தான் கோவலனுக்கு பெருமையை தவிர கோவலனுக்கு தனிப்பெருமை கிடையாது இன்னொன்று புகாரில் சில புகார்கள்லாம் என்னென்னு ரொம்ப பண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருப்பீங்க அப்படி தான் உடச்சிக்கணும் ஏன்னா நான் கொடுக்குற தலைப்பை அப்படித்தான் புள்ளி மாறிய கோலங்கள் முல்லை மாறிய ஒட்டகம் முல்லை தேடும் ஒட்டகங்கள் வேறை வெறுத்த விழுது ஏன்னா கொஞ்ச நாள் யோசிங்க இது எதுவாக இருக்கும் இது எதுவாக இருக்கும் இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அந்த பத்தி நினைக்கிற நினைப்பாவது கொஞ்சம் நேரம் ஓடணும் நாலு பேர் சமது என்னவாயிருக்கும் இருக்கும் ஒத்தராது பேசிக்குவீங்க வெளிப்படையாக கொடுத்தா இல்லை கையை விரிச்சிருந்தா ஒன்றும் மரியாதை இல்லை கையை மூடி இருந்தா கையை மூடிட்டே பேசினா என்ன பண்ணுவீங்க அந்த அம்மா அதுக்குள்ளே விட்டு வச்சிருக்கியா அப்பப்போ பார்த்து பேசுது மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை ஒரு தாயத்தை வச்சுருக்கு மறக்காம இருக்கு அதால் இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லை அந்த அம்மாளுக்கு கையில் வாதம் நீட்ட முடியாது இந்த கையை விரிச்சிருந்தா பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை வெளிப்படையாக இருந்து விட்டால் எந்தவித வாத பிரதிவாதங்களுக்கு இடமே இல்லை இது மூடி இருக்கிற கை புகார் என்பது காவிரிப்பும் பட்டினம் அதுக்கு ஏன் பெயர் புகார் வந்ததுன்னா பகைவர் அந்த நாட்டுக்குள்ளே புக முடியாது பொதியிலாகினும் இமயம் ஆகினும் பதிகள் அரியா பழங்குடி கழிய அது இமயமலையே ஆனாலும் சரி சொர்க்கமாக ஆனாலும் சரி புகாரிலே வாழ்ந்தவர்கள் எந்த காரணம் கொண்டோ அதை விட்டு வெளியே போகமாட்டாங்க நடுக்கின்றி நிலை இது புகாருக்கு அழிவே இல்லை கடல் கொண்டது இன்னும் புகார் அழியலை சிலப்பதிகாரம் இருக்கிற வரைக்கும் பூம்புகார் அழியாது அப்போ அந்த புகார் என்பது காவிரி பூம்பட்டினம் புகார் என்றால் குற்றச்சாட்டு புகாரில் சில புகார்கள் என்றால் புகார் காண்டத்திலே சில ஆராய்ச்சிக்குரிய குற்றச்சாட்டுக்கள் அதான் தலைப்பு இது சேரன் தம்பி சிலம்பை இசைத்தான் இமைவரம்பன் நெடுஞ்சேரலாதன் நம்முடைய சரித்திரத்திலேயே இமயவரம்பர் என்று பெயர் பெற்றவர் ஒரே அரச்தான் அவனுடைய மக பிள்ளைகள் தான் செங்குட்டுவனும் இளங்கோவடிகளும் இளங்கோவடிகளை பற்றி சரித்திரத்தில் இல்லவே இல்லை கேட்க பிள்ளையாகட்டும் யார் எழுதின சரித்திரத்தை சேரர் வரலாறுல பார்த்தா இந்த கண்ணகி வரலாறே வரல விடுபட்டு போச்சு அந்த சேரலாதனுடைய மூத்த மகன் செங்குட்டுவன் இளையவர் இளங்கோவடிகள் பேர் என்னன்னே தெரியாது இளங்கோ என்றால் தம்பின்னு அர்த்தம் சபைக்கு ஒரு ஜோசியன் வருகிறான் மூத்தவன் பட்டத்துக்கு வரமாட்டான் இளையவன் தான் பட்டத்துக்கு வருவான் செங்குட்டுவன் முகம் வாடியது உடனே இந்த தம்பி எழுந்தான் எனக்கு அரசு வேண்டாம் பாரதத்தில் எப்படி பீஷ்மரோ அதே மாதிரி எனக்கு அரசு வேண்டாம் ஒருவேளை நான் நாட்டிலே இருந்தால் என்னுடைய பிள்ளைகள் நாடு கேட்கலாம் திருமணமானால் ஏன்னா பாட்டஞ்சோத்து பேரனுக்கு திருமணமே வேண்டாம் என்று சின்ன பிள்ளை அந்த நேரத்திலேயே துறவியாகிவிட்டான் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சேரல் இளங்கோவடிகள் நாலு பக்கம் வாசல் குணதிசைனா மேற்கு மேற்கு திசையிலே இருந்த குடவாயில் என்ற இடத்திலே இவர் சமணராக துறவு கோலத்திலே தங்கிவிட்டார் அப்போ தமிழிலே மிகப்பெரிய புலவர் சீத்தலை சாத்தினார் இதை ஏன் இவ்வளவு விளக்கமாக சொல்றேன்னு அருமையாக கேட்குற சபை அதனால் சொல்கிறேன் என்ன அழகாக கேட்குறீங்க கேட்குறத பார்க்கும் எனக்கு விடிய விடிய பேசலாம் தோணுது அந்த குடக்கோ குடக்கோன்னா வம்சத்தைச் சேர்ந்தவன் மேற்கு திசை இன்னைக்கு சேர நாடு அந்த குடக்கோ சேரல் இளங்கோவடிகள் இருக்கிறார் சீத்தலை சாத்தனார் ஒரு மிகப்பெரிய சங்க காலத்து புறவர் அவர் வந்து சொல்லுகிறார் கண்ணகி வரலாற்றை ஏன்னா அவர் பார்த்தவர் மதுரையை கண்ணகி எரித்த போது அவர் மதுரையிலே இருந்தவர் மதுரை பத்தினி தெய்வமாக மாறிய கண்ணை பத்தினி தெய்வமாக மாறிய போது அங்கே பார்த்த குறவர்கள் வந்து இவரிடத்திலே சொன்னார்கள் சேரன் செங்குட்டுவங்கிட்ட சொல்லும் போது சீத்தலை சாத்தனால் உடனிருந்தவர் இளங்கோவடிகள் நேர பார்க்கல குணவாயில் கோட்டத்து அரசு துறந்திருந்த குடக்கோச்சரல் இளங்கோவடிகளுக்கு சீத்தலை சாத்தனார் பத்தினியின் வரலாற்றை சொல்ல உடனே முடிவெடுத்தார் சிலம்பு முதலாக யாம் நாட்டுதும் பாட்டுடை செய்யுள் சிலம்பை முதலாக வைத்து ஒரு காப்பியம் பாடுகிறேன் பாட்டு இடை இடையில் உரையடை உரையடை நம வசன மாதிரி இருக்காது சந்தமில்லாமல் இருக்கும் மூன்று பேரும் நீதிகளை சொல்ல எந்த நூலானாலும் முன்ன காலத்தில் பெரிய காப்பியங்களுக்கு பாவிகம்னு ஒன்று உண்டு பாவிகம்னா உட்கருத்து இப்போ நீங்கள் விருந்துக்கு போகிறீங்க எல்லா வீட்லேயும் உருது வரையே மாதிரி இருக்காது சமையல் ஒன்று தான் எல்லா வீட்லேயும் பொறியியல் அவியல் மோர்கொழம்பு ரசம் பாயசம் இத்தனையும் ஆனால் சாப்பிட்டுட்டு வந்தவுடனே ஏய் அவங்க வீட்டு விருந்தில் என்ன நல்லா இருந்தது சில வீட்டில் ஒன்றுமே நல்லா இருக்காது மோர் மட்டும்தான் நல்லாயிருக்கும் சில வீட்டில் வடை நல்லா இருந்தது சிலதில் அப்பளம் நல்லா இருந்தது சிலதில் ஸ்வீட் நல்லா இருந்தது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று அதே மாதிரி காப்பியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பாவிகம் பாவிகம் கருத்து ராமாயணத்துக்கு என்ன பெண்ணாசை கொண்டால் அழிவான் பாரதத்துக்கு என்ன மண்ணாசை கொண்டால் அழிவான் கந்த புராணத்துக்கு என்ன மையக்கருத்து தன்னாசை கொண்டால் அழிவான் ஆணவம் கொண்டால் அழிவான் சிலப்பதிகாரத்துக்கு சொல்லுகிறார் அறநூல் என்றால் ராமாயணம் அரசியல் நூல் என்றால் பாரதம் அருள் நூல் என்றால் பெரிய புராணம் விதி நூல் என்றால் சிலப்பதிகாரம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் மூணு சொல்வார் இன்னைக்கும் பொருந்தும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசியல்ல தப்பு பண்றவனை யாரும் கேட்க முடியாது அப்போவே நான் இப்ப சொல்லவே நினைக்க கூட முடியாது சத்தமா பதில் சொல்ல பேர சொல்ல கூட இருக்குது அரசியல் பிழைத்தவனுக்கு பிழைத்தவனா தப்பு செஞ்ச இப்போ அரசியலில் பிழைக்கிறான் அது வேற விஷயம் அரசியல் பிழைத்தவன் அரசியல்வாதியாக இருந்து கொண்டு நாட்டை கெடுத்தவன் நாட்டு மக்களையும் குடியை கெடுத்தவன் இருக்கிறானே அவனுக்கு சட்டத்தினாலே தண்டனை கொடுக்க முடியாது அன்னைக்கே எழுதிட்டார் சட்டம் தண்டனை கொடுக்காது சமுதாயம் தண்டனை கொடுக்க முடியாது ஆனால் அறம் என்ற ஒன்று இருக்கே அது காலம் முடிந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கும் அது என்ன தண்டனைன்னு வெளிப்படையா தெரியணும்னு அவசியம் இல்லை இப்போ பாம்பு உள்ள வந்துட்டா நாலு பேரை கூப்பிட்டா ஓடி வருவாங்க பாம்பு கடிச்சா கத்தலாம் பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துவிட்டா ஓடி வருவான் சட்டக்குள்ளே ஒரு பத்து மூட்டைப்பூச்சியை போடுங்க அந்த வேதனையை போல் பாம்பு கடிச்சா கூட இருக்காது மூட்டைப்பூச்சி கடிச்சது நாலு பேரை கூப்பிடுங்க யாரும் வரமாட்டான் இந்த அரசியல் அப்படி தான் மூட்டைப்பூச்சி கடிக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அந்த வேதனை இருக்கே கொடுமை கொடுமை ஒன்றும் வேண்டாம் இந்த பல்லுக்குள்ளே ஒரே ஒரு தேங்காய் துண்டு சிக்கி கிச்சன் வச்சுக்கோங்க வேறு யார் பேசினாலும் சரி என்ன நடந்தாலும் அதை எடுக்கிற வரைக்கும் நமக்கு புத்தி போகாது நான் காலை எடுத்து பின்னால் குத்தி தண்ணி போட்டு கொப்பிழிச்சு யார் என்ன பேசுறாலும் காதல விழாது கண்ணுக்கு தெரியாமல் அறம் என்பது பரம்பரையையே அழிக்கும் அதான் யானை அறுத்தும் யானை மேலே இருந்தவனும் கூட நடைமெலிந்து ஓரூர் நன்னினும் நண்ணுவார் நாமெல்லாம் சௌக்கியம் என்னைக்கு ஒரே மாதிரி சாப்பாடு ஒரேடிய பாயசத்தை சாப்பிட்டுட்டு உனக்கு பழைய சோறு தானே தின்ன முடியாது பழைய சோறு தின்னவன் பாயசத்தை கற்றுக்கலாம் ஆனால் பாயசம் சாப்பிட்டவனால பழைய சோறு சாப்பிட முடியாது கார்லேயே போனவங்களால நடந்து வர முடியாது நடந்து போனவன் காரில் போகலாம் இந்த அரசியலுங்கிறதான் கார் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து கடைசியில் ஒரு நாள் எல்லாம் போயிட்டா நடக்கவும் முடியாமையு சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது அதான் சில பரிகாரம் அரசியல் பிழைத்தவனுக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினி பாராட்டத்தக்க கற்புடைய கற்புடைய நல்ல ஒழுக்கமுடைய பெண்களை உயர்ந்தோர் ஏற்றுவர் சாதாரண ஆளெல்லாம் ஜிலு ஜிலுன்னு வர்றவங்களை தான் பாராட்டுவான் நல்ல கற்புடைய பெண்களை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழிற் பெருவழி ஆவுல மற்றொன்று சூழினம் தான் தான்முந்துரும் இது திருக்குறள் ரொம்ப பேர் சொல்கிறதில்ல ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்று அதை மட்டும் பிடிச்சிக்குவான் விதியை கூட நம்மளால் தள்ள முடியும்ண்டா வள்ளுவரை சரியா படிக்கல உப்பக்கம் அப்பக்கம்னா தூரம் இப்பக்கம்னா பக்கம் உப்பக்கம்னா கொஞ்சம் தள்ளி வைக்கலாமே தவிர விதியை வெல்லுவது என்பது முடியாது முடியாது கேன்சர் வந்த மாதிரி கொஞ்சம் சாவை தள்ளி போடலாம் ஆனால் சாவு நிச்சயம் விதி நிச்சயமாக நம் விதி என்பது எதுவும் இல்லை விதி என்பது ஒரு சட்டம் நாம் செய்ததற்குத்தான் தண்டனை அது கொடுக்கறதே தவிர அது தானாக எதையும் கொடுக்காது யோசிச்சு பாருங்க இதே கல்யாண மண்டபத்தில் எத்தனை கல்யாணம் நடக்குது எல்லாரும் ஜாதகம் பார்த்து தான் எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து தான் எல்லாரும் நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணித்தான் அத்தனை கல்யாணம் நடக்குது எல்லா கல்யாணமும் நல்லாவாருக்கு கல்யாணம் ஆன பிறகு இல்லையே ஏன் எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்தீங்க எல்லாருக்கும் நல்ல நேரம் பார்த்தீங்க எல்லாருக்கும் இதே மண்டபம் தான் ஏன் ஒத்தருக்கு ராசி ஒத்துரில அதாவான் தலையெழுது எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும் அதைத்தான் சொல்கிறார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் காத்திருந்து எடுத்த உடனே அடிக்காது காத்திருந்து விட்டு பிடிக்கிறதுன்னு ஒரு பழம் உண்டு அது மாதிரி இந்த மூன்றையும் வைத்துக்கொண்டு நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்வோள் முப்பது காதை முப்பது காதை வைக்கிறார்